விழா காலங்களுக்கு ஏற்ற இனிப்பு வகைகளை வாங்க அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் வாங்க. இணக்கமாக செயல்படுவது என்பது அப்போதுதான் இந்திய திருநாட்டின் இறையாண்மையை காப்பாற்ற முடியும். காங்கிரஸ் இயக்கங்கள் ஆட்சியில் இருந்தபொழுது அன்றைய ஆட்சியாளர்கள் இவளை கீழே இறங்கி வரவில்லை. அன்றும் மத்திய அரசினுடைய திட்டங்கள் நிறைய ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து கொண்டுதான் இருந்தது. அப்படி வந்தபொழுதும் கூட அந்த ஆட்சியாளர்களே, அந்த மாநில ஆட்சியாளர்களே அதை தான் செய்ததைப் போல காட்டிக்கொள்வார்கள். அது மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியோடு இருக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்கின்றவர்களுக்கு கவலை இல்லை. மாற்றாக எதிர்கட்சி இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை 50 ஆண்டு காலமாக மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியோடு அந்த கட்சி இல்லை, திராவிட இயக்கம் தான் ஆட்சியில் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா அரசு இப்பொழுது இது போன்ற மத்திய அரசு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அது அவ்வளவு ஆரோக்கியமான செயல் இல்லை என்றே நான் கருதுகிறேன். காரணம், நாங்கள் செய்கிறோம் நீங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் ஒரு மாறுபட்ட கருத்து, மாறுபட்ட சிந்தனை வருகின்ற பொழுது அரசு துறையில் இருக்கின்ற நிர்வாகிகள், அதிகாரிகள் அவர்கள் செயல்படுவதற்குரிய பல்வேறு சங்கடங்கள், சூழ்நிலைகள் வந்துவிடும். இப்பொழுது நம்முடைய மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் மாநில அரசின் வாயிலாக இருந்த திட்டங்களை அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார், மத்திய அரசின் வாயிலாக இருந்த திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்கே அமர்ந்து கொண்டு மத்தியிலே இருக்கின்ற ஒரு பிரதிநிதி வந்து நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை கொண்டு வாங்க ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னால் இங்கே மாநில அரசு வேறாக இருக்கிறது. மாநில அரசு வேறாக இருக்கின்ற இந்த சூழலில் மாவட்ட ஆட்சித்தலைவர் யதார்த்தமாக இருந்தால் அமைதியாக அவர் பதில் சொல்லிவிடுவார். இதில் அரசியல் கலக்கிறது என்று வருகின்ற பொழுது அந்த துறையினுடைய அலுவலருக்கு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அந்த செயல்பாடுகள் குந்தகம் ஏற்படும். அதில் கவனமாக மத்திய அரசும் இருக்க வேண்டும், மாநில அரசும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய யதார்த்தமான நிலைமை. மாநில அரசு யார் யாரையும் மத்திய அரசு தான் செய்கின்ற செயல்பாடுகளை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது அது ஒரு தேசிய கட்சி. அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அதை முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி பல்வேறு விதமான சூழல், பல்வேறு விதமான நிலையில் அதை கொண்டு வரலாம். ஆனால் இந்த துருப்பு சீட்டை எடுத்துக்கொண்டு இருப்பது என்பது எதிர்காலத்தில் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காது என்பதே எங்களுடைய கருத்து. சில நாட்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தகவல் சொல்லியிருக்கீங்க. அதே போல மத்திய அரசு இப்படி சொல்லுகிறதே என்ற சூழ்நிலை எப்படி இருக்கு? நல்ல கேள்வி. இதில் போய் மறுபடியும் அது போயிடணும். வேற என்ன இருக்கா? தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே கால் ஒன்றை வைத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்வது என்பது அவனுடைய கட்சியினுடைய இயல்பான ஒரு நடவடிக்கை. அந்த நடவடிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படி முன்னிலைப்படுத்திக் கொள்கின்றவர்களை நாம் வேறு விதமாக விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யதார்த்தமான நிலைமை என்ன என்று சொன்னால், இங்கே நாம் கிராமத்தில் இருக்கிறோம். இந்த கிராமத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதிமுக தொண்டர் தான் இங்கே நிற்பார். அது இன்னொரு பக்கம் பிரச்சனைனா திமுககாரர் தான் நிற்பார். இதுதான் யதார்த்தமான இந்த தமிழகத்தில் இருக்கின்ற கட்சியினுடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஆட்சியில் யார் இருக்கா? அப்போ ஆட்சியில் திமுக போது இந்த கிராமத்தில் ஏற்று நிற்கிற அதான எதிர்கட்சி? அதான எதிர்கட்சியாக இருக்க முடியும்? 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த இயக்கம், இந்த இயக்கம் அண்ணாவினுடைய கொள்கையில வைத்து ஆட்சிக்கு வந்த இயக்கம். நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் கூட இதில் அவருடைய பொதுக்குழுல வந்து அதிமுகவுடைய கொள்கையே திமுக எதிர்க்குதான் கொள்கை அப்படின்னு இருக்காரு. உண்மை அது. 50 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் சொல்லியிருக்காரு அதிமுகவை வந்து திமுக எதிர்க்கிறது தான் முதன்மையான கொள்கையே. காரணம் என்ன என்று சொன்னால், 72 புரட்சித்தலைவர் MGR அவர்களை அன்றைய முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றிய பொழுது, அந்த வெளியேற்றிய பின்பு புரட்சித்தலைவர் MGR அண்ணாவின் கொள்கைகளை நீங்கள் மறித்துவிட்டீர்கள், எனவே உங்களை எதிர்த்து நான் இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன் என்று அதிமுகவை உருவாக்கினார். அன்றைய சூழ்நிலையில் அண்ணாவுடைய கொள்கைகளை மறுக்கப்பட்ட காரணத்தினால் அண்ணாவை கருணாநிதியை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் புரட்சித்தலைவர் MGR. அந்த நீரோட்ட அந்த இதுதான் இன்று வரை அது அப்படியே தக 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 என்று எரிந்து கொண்டே இருக்கிறது.
பத்தாண்டு காலம் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் புரட்சித் தலைவரியா. அவர் மறைவுக்கு பின்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன் தலைவன் என்ன நிலையில் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. யார் வந்தாலும் பன்னீர்செல்வம் வந்து காம்ப்ரமைஸ் வந்தா கூட நாங்கள் இணைக்க மாட்டோம். ஏற்கனவே இதுக்கு முன்பே நல்ல தெளிவான விளக்கத்தை சொன்னனே, அதாவது அவர் வந்திருக்க வேண்டும் எப்பொழுது ஒற்றை தலைமை என்று குரல் கொடுக்கின்ற பொழுதே அமைதியாக உட்கார்ந்து விவாதம் செய்து முடிவுக்கு கொண்டு வந்து அப்பொழுதே இணைந்திருக்க வேண்டும். அவர் அப்பொழுது அதற்கான நடவடிக்கை இறங்காமல் தான் தோன்றித்தனமாக தனக்கு தெரிந்த வித்தைகளையெல்லாம் காட்டி கட்சி தொண்டர்களிடத்திலேயும் நிர்வாகிகளிடத்திலேயும் மிகப்பெரிய கட்டப்பெயரை சம்பாதித்து ஒரு கட்சியினுடைய தொண்டர் நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது என்பது ஒரு சட்டத்திட்ட விதி. ஆனால் அவர் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வரையில் சென்று கொண்டிருக்கிறாரே, உண்மையாக இந்த கட்சியில் மிகப்பெரிய எந்த தியாகமும் செய்யாமல் பல்வேறு பெரிய பதவிகளை அனுபவித்தவர், இந்த எல்லா வகையிலேயும் நல்ல நிலையில் இருக்கிறார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு கழகம் இரண்டாக பிரிந்த நேரத்தில் அப்பொழுது அமைச்சராக இருந்த திரு ஆர் எம் வீரப்பன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியாரை அன்னி ஜானையாரை தலைமையில் வைத்து கொண்டு ஒரு அணியாகவும் புரட்சித் தலைவி அம்மா ஒரு இன்னொரு அணியாகவும் இருந்த காலகட்டத்தில் அன்னியார் ஜானை அம்மையார் இந்த கழகத்தை தோற்றுவித்தவர் என்னுடைய கணவர். இந்த கழகம் தொடர்ந்து மென்மேலும் வலிவோடும் பொலிவோடும் இருக்க வேண்டும். எனவே புரட்சித் தலைவி அம்மாவிடத்தில்தான் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். எனவே இந்த கட்சி அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இந்த கட்சிக்கு சொந்தக்காரரே, இந்த கட்சியை உருவாக்கிய தன்னுடைய கணவனுடைய சொத்தையே இப்பொழுது அந்த தலைமை கணமே அன்னியார் ஜானையம்மனுடைய பெயர் தான் இருக்கிறது, அது அவருடைய சொத்து. அதையே புரட்சித் தலைவர் அம்மாடத்தில் கொடுத்துவிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒதுங்கிக் கொள்ளுகிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு வாய்ப்பு வந்து மிக உயர்ந்த இடத்திற்கு வந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இந்த இயக்கத்தில்தான் நாம் இந்த சமூகத்திற்கு ஒரு அடையாளம் தெரிந்திருக்கிறோம், இன்று எல்லா வகையிலும் உயர்ந்திருக்கிறோம், எனவே இந்த இயக்கத்திற்கு எந்த விதமான நம்மால் எந்த விதமான கலகமும் வந்துவிடக்கூடாது என்று அவர் ஒதுங்கியிருந்தால் உண்மையிலேயே அவரை பாராட்டியிருக்கலாம். உண்மையிலேயே இந்த கட்சியில் விசுவாசம் என்று சொல்லலாம், புரட்சித் தலைவி அம்மா மீது உண்மையான விசுவாசம் என்று சொல்லலாம். மாறாக சுயநலவாதியை பற்றி நாம் பேச அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். இப்போ சட்டசபையில் வந்து எடப்பாடி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சீட்டு பிரச்சனை சொல்லியிருந்தாங்க, இதுக்கெல்லாம் மாற்றி இருக்கை அமைக்கப்படும் கேட்டால் நம்ம பதில் சொல்லலாம். காலம் கடந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் எங்ககிட்ட உசுப்பி உசுப்பி கேட்டுட்ருக்கிறீங்க. முடிஞ்சு போன கதைக்கு மறுபடியும் நீங்கள் முன்னுரை எழுதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, பரவாயில்ல. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்டத்தட்ட 15 மாத காலம் முடிவிட்டிருக்கிறது. இந்த 15 மாத கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்த 520 வாக்குறுதிகளை ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. அதோடு மட்டுமல்ல, ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த பல்வேறு திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது ஏற்கனவே இங்கே இருக்கின்ற இந்த சூழலில் மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, அனைத்திற்கும் மேலாக அந்த ஆட்சியாளர்களுக்குள் மத்தியிலே ஒரு ஒற்றுமையின்மை இருக்கிறது, ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. அந்த ஒற்றுமையின்மை இல்லை என்பதை பொதுக்குழுவிலே திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னால் தூங்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். எந்த நேரத்தில் என்ன நடக்குமே என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார். இப்படி தன்னுடைய அமைச்சரை கூட கட்டுப்படுத்த அமைச்சரவையை கூட கட்டுப்படுத்த முடியாமல் மாநில அளவில் இருக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளையும் கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த சூழலில் மக்கள் மத்தியிலே ஆட்சிக்கும் தனக்கும் கட்டப்பெயர் வருவதை நன்கு உணர்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள்
இதை திசை திருப்புவதற்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று இது அறிவித்திருக்கிறார். இது அண்ணாவின் கொள்கை, இது இவருடைய கொள்கை அல்ல. அண்ணாவின் கொள்கையான இருமொழி கொள்கை திட்டத்தை அண்ணா தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலே இப்பொழுது இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்வதற்கு, ஆட்சி தோல்வியடைந்ததை சரிகட்டுவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விழா காலங்களுக்கு ஏற்ற இனிப்பு வகைகளை வாங்க அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் வாங்க.